அண்ட் ரெகுலராக வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பூண்டு வந்து நல்லா அந்த மாதிரி சாப்பரில் போட்டு பொடியாக நறுக்கிட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா பட்டர் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. அதோட அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் மெக்சிகன் சீசனிங் எல்லாமே போட்டு நான் வந்து பிரெட் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சீஸ் மேலே கிரேட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி தோசை தவாவில் வச்சு மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நம்ம போட்டிருக்கிற அந்த கார்லிக்கு அதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான், பட் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் கார்லிக் பிரெட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி வ்ளாகே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து வீக் டே தான் இருந்தாலுமே நிக்கிலுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடே அப்படிங்கிறதுனால 5 AM ரொட்டீன்லாம் வந்து இல்லை. எப்பயும் போல் டே வந்து கொஞ்சம் லேட்டாகவே வந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ரெகுலராக வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிலுக்கு வந்து இன்னொரு 2-3 days எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேக் டு பேக் அதுக்கு தான் நாங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஷிஃப்டிங்க்கு வந்து வீடு அங்கங்கங்கே ஒரே மூட்டை மூட்டையாக இருக்குது. டீக்ளட்டரிங் ஒர்க் பண்ணுறதுனால அந்த வேலையையும் கொஞ்சம் பிஸியாக போகிறதுனால என்னால் ரெகுலராக எப்பயும் வீடியோஸ் கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்க முடியல. ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே நான் டீக்ளட்டர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் டீக்ளட்டரிங் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்காக தேங்க்யூ அப்படி சொல்லியிருந்தீங்க. நான் இன்னும் ஃபர்தராக கிச்சன் டீக்ளட்டரிங் அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 எங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே கெட் டுகெதர் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்ஸ் இருக்கிறனால ஈவினிங் பார்ட்டி மாதிரிலாம் வைக்கல, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும். குழந்தைங்க ஈவினிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு சிம்பிள் கெட் டுகெதர் மாதிரி காலையில் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அதுக்கு தான் நான் இப்போ வந்து கிளம்பிட்டுருக்கேன். வந்துட்டு தான் உங்களுக்கு வந்து லஞ்ச் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கடகடகட நம்ம வந்து ரெடியாக போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிம்பிள் மேக்கப் லுக், இது வந்து ஒரு பார்ட்டி நல்ல ஒரு செலிபிரிட்டி க்ளோ மேக்கப் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். நல்ல ஒரு பார்ட்டிக்கெல்லாம் போகிறப்ப இந்த மேக்கப் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் ரொம்ப இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறது எங்கேயாவது வெளியே போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கல்யாணத்துக்குனா இந்த மேக்கப் தான் நான் வந்து போடுறேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு ஒரு ப்ரைமர் மாதிரி இந்த NYB ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோட ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேவரெட்னு சொல்லுவேன். பிகாஸ் பாருங்கள், ஆல்ரெடி ஒரு டியூப் வந்து நான் காலி பண்ணிட்டேன், சுத்தமாக காலி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து எப்படி போடணுன்றதை வந்து சொல்கிறேன். இதோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கடகடன் ரெடி ஆகிடலாம். இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல ஒரு க்ளோயி மேக்கப் செலிப்ரிட்டிஸ் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணலான்றது ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸில் நான் வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீமோட ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு அந்த க்ளோ வந்து ஸ்கின்ல ரீடெயின் பண்ணும். அதை நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸ்கின் நல்ல ஷைனிங்காக நல்ல ரேடியண்ட்டாக வந்து இருக்கும். நல்ல உங்களுக்கு சன்லைட்டை நான் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸ்கின்ல வந்து எவ்வளோ அழகான ஒரு க்ளோ தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரோப் க்ரீமோட லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறப்போ என்னோட ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் கேக்கியாக இல்லாமல் ஸ்கின்ல வந்து நல்ல ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமாவே என்னோட மேக்கப்பில் வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து தெரியுது. இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஒரு மீடியம் கவரேஜ் வந்து கொடுக்கும், நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருக்க பாருங்கள். இதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் ஐப்ரோஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல டிஃபைன்டாக காட்டும். லிப்ஸையும் வந்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு NYBயோட இந்த ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு க்ரீம் ப்ளஷ், இதில் உங்களுக்கு அப்ளிகேட்டர் இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப லைட் ஒரு பிங்கி ஷேட் தான் வந்து கொடுக்கும். எப்போவுமே ப்ளஷ்லாம் அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப பிங்கி பிங்கியாக பொம்மைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணாமல் கம்மியாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மேக்கப் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக தெரியும். அடுத்தது NYBயோட காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் இது தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்மஜ் ஆகாமல் நல்ல வந்து ஒரு லாங் ஸ்டே கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன். நெக்ஸ்ட் NYBயோட இந்த லிக்விட் ஐஷேடோ, இதை பற்றி நான் டீட்டெயிலாகவே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் நல்ல கிளிட்டரியாக ரொம்ப அழகாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பார்ட்டி இது மாதிரி வெட்டிங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அழகாக தெரியும் உங்களோட கண். இது நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நான் இந்த கலர் வந்து எடுத்திருக்கேன். கையிலேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம், ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். நல்ல உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷும் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் NYBயோட அந்த கான்ஃபியூஷன் லிப்ஸ்டிக்ஸு, இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது 2 nude shades தான். இது வந்து ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. உங்களுக்கு லிப்ஸை வந்து ட்ரை ஆகாமல் நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை லிப்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்ளை பண்ணதுக்கப்புறமா லிப்ஸ் சில பேருக்கு வந்து ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ்லாம். பட் இது வந்து அந்த ஃபினிஷ் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அப்ளிகேட்டர் வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்கின்னுக்கு வந்து இது நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் இவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு என்வைபையோட மேக் செட்டிங் ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களோட மேக்கப்பை நல்ல ஒரு லாங் ஸ்டே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் நான் காட்டின ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ பர்பிள் வந்து உமன்ஸ் டே சேல் 4th March லைவ் போயிட்டுருக்கும். இந்த பல பல பலன் இருக்கிற க்ளோயி மேக்கப் லுக் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 4th நீங்கள் என்வைபையிலேருந்து எந்த ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வந்து கிடைக்கும். இந்த ஆஃபரையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த க்ளோ மேக்கப் எப்படி இருக்குது நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நானும் நிக்கிலும் மட்டும் போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே நான் வந்து ரொம்ப ஷூட் பண்ணல, பிகாஸ் அது வந்து ரொம்ப ஒரு ப்ரைவேட்டாக ஃப்ரெண்ட்ஸோடு இருந்ததுனால நான் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக நான் இருந்தால் பண்ணோம். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு குழந்தைங்க ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுனால வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை இருந்துச்சு. நிறையா பேர் வந்து இந்த மாலை கட்டுறது வந்து டீட்டெயிலாக காட்டுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. அதனால் அதை நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். இங்கே வந்து பூ நம்ம இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு அந்த பூவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் சாமந்தி போல் தான் பண்ண முடியும். ஒரு பலகையோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு இது ஃப்ளாட்டாக ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து 2 சொத்தா நூலை வந்து கட்டிக்கணும். கட்டிட்டு ஓரத்தில் வந்து டை பண்ணிவிடுங்க. டை பண்ணிவிட்டு ஒரு நூல் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுருங்க. இது வந்து முடிச்சு போடுறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம எந்த லென்த்தில் வந்து அந்த நூலை நம்ம சுற்றிருக்கோமோ அதே லென்த்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ஒரு பிளைவுட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், பலகையில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காம்பு எடுத்த பூவை ஒன்றா வச்சு மேலே வச்சுருக்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு நூலுக்கு நடுவில் 2 நூல் நம்ம வந்து விட்டு ஒரு நூல் இந்த மாதிரி டை போடுறதுக்கு விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு நடுவில் வச்சு அப்படியே நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு ஒரு பூவாக உள்ளே வச்சு இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வந்து வரணும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இன்னொன்று இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு எல்லா பூவும் அப்படியே சுவாமி மேலே விசிபிளாக தெரியும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து தெய்வீகமாக இருக்கும். இந்த மாதிரி மாலை கட்டுறப்போ உங்களுக்கு பூ கட்ட தெரியலன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம். சில பேருக்கு பூ கட்ட தெரியாது இல்லையா, அவங்க இந்த மாதிரி கட்டிக்கலாம். இதுக்கு வந்து நல்ல அகலமாக பெருசாக இருக்கிற இந்த மாதிரி பூ தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாமந்தி பூ இல்லைன்னா வெள்ளை சாமந்தி இருக்கும், அதில் கூட நீங்கள் கட்டலாம். ரோஸ் வந்து உங்களுக்கு டைட் பண்ணுறப்போ உதிர்ந்துடும், அதனால் நீங்கள் வெள்ளை சாமந்தி இல்லை மஞ்சள் சாமந்தி இல்லை இந்த மாதிரி குண்டாக கிடைக்கிற எந்த பூவில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் பூ கட்டி முடிச்சுட்டு நடுவில் இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம டை பண்ணியிருக்கிற நூலை ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான மாலை வந்துடும். இதில் நடுவில் நீங்கள் குங்குமம் வச்சு இல்லை சந்தன குங்குமம் வச்சு டெக்கரேட் பண்ணிங்கனாலும் அப்படியே பூவில் பொட்டு வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இது ப்ரீவியஸ் டே பூஜை பண்ணப்போ நம்ம சுவாமிக்கு கட்டின மாலை. அதுக்கு வந்து அத்தை அவல் பாயசம் இந்த நாள் வந்து பண்ணியிருந்தாங்க. ரெகுலராக நீங்கள் வந்து பிரசாதம் பண்ணுவீங்களா, ஒரு ஒரு நாளும் பூஜை பண்ணுறப்ப பிரசாதம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது நம்மளோட விருப்பம் தான். மாதிரி ஸ்பெஷலான கிருத்திகை நாள், விரத நாள் அந்த மாதிரி நாட்களில் ஏதோ ஒரு பாயசமோ லட்டுவோ அந்த மாதிரி நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ செஞ்சு நைவேத்தியம் வைக்கலாம். இல்லை உங்களால் முடியலன்னா நார்மலாக ஒரு திராட்சை பாதாம் இதெல்லாம் வச்சு கூட நைவேத்தியம் வைக்கலாம். அண்ட் சில பேர் வந்து நான் இப்போ வாடகை வீட்டுக்கு போகிறேன்னோடனே ஏன் புது வீட்டுக்கு போகல சொந்த வீட்டுக்கு போகலன்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடியே வந்து ப்ளாக் போட்டிருக்கேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ரீசெண்டாக இப்போ நம்ம புது சொந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் பண்ணப்பையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடு வந்து அமைஞ்சது நிஜமாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இந்த வாடகை வீடு அமைஞ்சதும். பிகாஸ் நான் வந்து சரண்யா வீட்டு பக்கத்துலேயே தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்ருந்தேன். பட் எனக்கு இங்கே அதே மாதிரியே வந்து அமைஞ்சது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து ஒரு வீடு போய் நம்ம அங்கே வாழறோம் அப்படின்றப்ப அது வந்து நமக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் நல்லபடியாக அமையும். நாங்கள் வந்து ரொம்ப வீடு ஷிஃப்ட் பண்ணதெல்லாம் வந்து கிடையாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி கோடம்பாக்கத்தில் இருந்தோம், அதுக்கப்புறமா நிக்கிலுக்காக இங்கே ஒரு வீடு மாற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து இங்கேயே தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப ஒரு குரூஷியலான டைமில் தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். பட் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்கி. இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. அதெல்லாம் நான் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீடு இந்த வரமாக எங்களுக்கு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சபடியே வந்து எல்லாம் அமைஞ்சு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு நாள் 2 நாள் 1 மாதமோ 2 மாதமோ அப்படிலாம் கிடையாது, வருஷ கணக்கில் நம்ம வந்து இருக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த வீட்டில் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிகிட்டே தான் வந்து இருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து பூஜைலாம் நல்லபடியாக வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் எல்லாமே பாசிட்டிவாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் சரண்யா பக்கத்துலேயே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கும் அது வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமாவே எனக்கு அந்த கம்யூனிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அவர் இருந்த கம்யூனிட்டியும். அதனால் அது ஆசைப்பட்ட மாதிரியே அமைஞ்சது, எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. இப்போ இங்கே வந்து நான் திருப்பியும் டீக்ளட்டரிங் ஒர்க் தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறையா வந்து டொனேட் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி மாதிரி பண்ணிடலாம், ஏன்னா ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணிடலாம். ரொம்ப லேட்டாக தான் நான் பண்ணுவேன், வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க, பிரியாணி பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா சூடாக சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ளாரன்ஸ் வந்து முன்னாடி நாளே உரிச்சு வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் நான் பூ அப்படியே வந்து உள்ளே வச்சப்போ நிறையா பேர் அந்த டிப் கொடுத்துருந்தீங்க, அதில் புழுலாம் இருக்கும்க்கா, அதை உரிச்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதனால் அதுக்கப்புறமா அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறது. இங்கே காலிஃப்ளவர் தொக்குக்கு, அதுக்கப்புறம் புதினா ரைஸுக்குன்னு எல்லாத்துக்கும் நான் காய் ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுட்டேன். இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கே எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. இப்போ அதுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதை வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே புதினா ரைஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன வேணுன்றதை வதக்குறேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களே வந்து ரெகுலராக பண்ணுவோம் எங்களோட வ்ளாக்ஸில் முதல்லலாம், பட் இப்போது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் அந்த புதினா பிரியாணியே பண்ணுறதே இல்லை, ஏன்னே தெரில, நடுவில் கொஞ்சம் விட்டுட்டோம். அப்புறம் எனக்கு அன்றைக்கி தான் ஞாபகமே வந்தது. நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு பட்டை, அதுக்கப்புறமா பிரிஞ்சலை, கொஞ்சம் அனாசிப்பூ, அந்த மாதிரி எல்லா மசாலா ஐட்டம்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா க்யூப்ஸாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தை, அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து புதினா ரைஸ்க்கு பிரியாணிக்கு நம்ம செய்ய போகிற பேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுன்னாலும் வந்து போட்டுக்கலாம். நான் போடலை, ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணுறப்பையும் கொஞ்சம் சேர்ப்போம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு, அதை எடுத்து நான் வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கிக்கும். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மஷியாக குக் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா வந்து நான் ஒரு கட்டை ஆஞ்சு வச்சுருந்தேன், ஒரு கட்டையும் நான் வந்து போட்டுக்கிறேன். பிகாஸ் இது புதினா பிரியாணிங்கிறதுனால நான் புதினா வந்து நிறைய போட்டுக்கேன். நார்மல் பிரியாணியில் நம்ம கொஞ்சம் தான் போட்டுப்போம். இதில் ஒரு கட்டை நான் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். புதினா கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ இந்த லெவலுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதை தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் தொக்கும் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் தொக்கு நம்ம பண்ணுறதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி கார பொரியல் பண்ணுறப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துப்பேன், அது நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருக்கேன். சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம தொக்கு மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்க்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் நான் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒன்றையும் ஒன்று தான் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் இருந்தது. இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இந்த தொக்குக்கு தேவையான உப்பு. இந்த தொக்கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸே தெரியாமல் ரொம்ப பொடி 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 பொடியாக நீங்கள் நறுக்கி வந்து பண்ணலாம். அதுதான் ஆக்சுவல் தொக்கு. பட் இது வந்து எங்கள் வீட்டில் ஃப்ளாரட்ஸாக போட்டால் தான் நிக்கிலுக்கு வந்து சாப்பிட பிடிக்கும். அவன் வந்து காலிஃப்ளவரே காணும்மா, காலிஃப்ளவரே காணும்மா அப்படின்னு சொல்லுவான். அதனால் நான் கொஞ்சம் பெரிய ஃப்ளாரட்ஸாக போடுறேன். காலிஃப்ளவர் போட்டு நல்லா பரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. அதை நடு நடுவில் எடுத்து பரட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்குள்ளே நம்ம புதினா ரைஸ்க்கு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் வந்து அரைச்சிட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இறக்கிடுறேன் கொத்தமல்லி போட்டு. இப்போது குக்கரில் தான் நான் வந்து புதினா பிரியாணி பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இதுலேயும் கொஞ்சம் பட்டை, ஒரே ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பிகாஸ் அது வந்து ரொம்ப ப்ளெயினாக இல்லாமல் நமக்கு அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குல்ல, வெங்காயம், தக்காளி, புதினா அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோமே, அந்த பேஸ்ட் நம்ம அதில் வந்து சேர்த்துடுறோம். இதில் வந்து நம்ம ஒரு மூணு பச்சை மிளகாய்கிட்ட வந்து சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள் வந்துட்டும் நான் இங்கே வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூள், அவ்வளோதான் அந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் வந்து நல்லா செதறும், அதனால் பார்த்து தள்ளி நின்று குக் பண்ணுங்கள். இது வந்து லைட் க்ரீன் இருக்கும் நம்ம சேர்க்குறப்போ. இது கொஞ்சம் வதங்கி 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 இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணணும். அப்போ தான் அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகும். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கேன் நான் செதறாமல் இருக்கணும் அப்படின்ட்டு.
இப்போ தண்ணி ஊற்றுறேன். இது வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுன்றதை தான் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நான் கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸ் போட்டு அதை வந்து மூடி வச்சிடுறேன். அதுக்குள்ளே இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் பழசெல்லாம் எடுத்து வச்சுருந்தோமா, அதுக்கு வந்து எடுத்துகிட்டு போக ஆள் வந்திருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதுக்குள்ளே நான் இங்கே விசிலும் வந்து வந்துடுச்சு லஞ்சு. அதை முடிச்சுட்டு நான் இங்கே வந்து இந்த டிஸ்போசல் வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ண முடியல, விசில் அடங்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு குட்டி மேக்கப், அதுக்கப்புறமா நான் ஃபாலோ பண்ணுற டீக்ளட்டரிங் டிப்ஸு, சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி, அப்புறம் எங்கள் மாமனாரோட பூ கட்டுறது நிறைய பேர் கிட்டத்தையும் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நான் காட்டின செலிபிரிட்டி க்ளோ மேக்கப் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 4th March விமன்ஸ் டே சேல் வந்து லைவ் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் என்வைபிலேருந்து எந்த ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் காத்துட்ருக்கேன். இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.